வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ், சல்யூட்டிங் இந்தியா அட் 75. இது முழுக்க முழுக்க இந்தியாவை பற்றின ஒரு குவிஸ் ஷோ. இந்த எபிசோடில் நம்ம கூட விளையாடுறதுக்கு மூணு டீம்ஸ் வந்திருக்காங்க. கேந்திரிய வித்யாலயா, ஐஐடி சென்னை, வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பொன்னேரி, ஆல்ஃபா ஸ்கூல் போரூர். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குவிஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் ஒரு டீம் எலிமினேட் ஆகும், மீதி ரெண்டு டீம் அடுத்த ரவுண்டுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். இந்த எபிசோட் முடிவில் ஒரு டீம் எலிமினேட் ஆகும், மீதி ரெண்டு டீம் அடுத்த ரவுண்ட் ப்ராக்ரஸ் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து செமிஃபைனல்ஸ், அதுக்கு அடுத்து ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் ஜெயிக்கிறவங்க தான் சாம்பியன்ஸ். ஓகே, இது குவிஸோட ஸ்ட்ரக்சர். நவ் இந்த எபிசோடோட ஃபார்மேட் எப்படி இருக்க போதுன்னா, நாலு ரவுண்ட் இருக்க போது. முதல் ரவுண்டோட பேர் உங்கள் சாய்ஸ், ரெண்டாவது ரவுண்டோட பேர் உண்மையும் பொய்யும், மூணாவது ரவுண்டோட பேர் எல்லாம் அவன் கையில் இருக்குது, நாலாவது ரவுண்டோட பேர் டக்கு டக்குன்னு சொல்லணும். கிளியர்? அந்தந்த ரவுண்டுக்கான ரூல்ஸ், ஸ்கோர், பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ரவுண்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த குவிஸில் ஒரு லைஃப் லைன் இருக்குது. லைஃப் லைன் என்னென்னா, ஆஸ் த கோச் அப்படின்னு ஒரு லைஃப் லைன். கோச்சுக்கிட்ட கேளுங்க. இப்போது நாலு குவெஸ்டின் ரவுண்டு ஒன் அண்ட் ரவுண்ட் த்ரீயை சேர்த்து உங்களுக்கு இருக்கும். ரவுண்ட் ஒனில் ரெண்டு குவெஸ்டின் இருக்கும், ரவுண்ட் த்ரீயில் ரெண்டு குவெஸ்டின் இருக்கும். அதில் ஒரு குவெஸ்டினுக்கு கோச்சோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கோச்சுக்கிட்ட கேளுங்க, லைஃப் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா கோச் உங்களுக்கு ஒரு க்ளூ தருவார், அந்த க்ளூவை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கோச் லைஃப் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டில், அந்த க்வெஸ்சனுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ 50% கோச் எடுத்துட்டுருவார். இதே மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் கோச் எடுத்துக்க மாட்டார், நீங்களே தான் ஃபுல் மைனஸ் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ரவுண்ட் ஒன் ஆர் ரவுண்ட் த்ரீ, இதில் ஒரு தடவை கோச் லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஐ வெல்கம் டுடேஸ் கோச், மிஸ்டர் சாய், த குவிஸ் கோச். ஃபஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த டீம்ஸ் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே, டீம் ஒன். ஸோ மை நேம் இஸ் பிரணவிகா. ஸோ ஸ்கூல் கேந்திரா வித்யாலயா, ஐஐடி சென்னை. என்னோட ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னா லக்ஷ்மி பாய். ஓகே, மை நேம் இஸ் பாரதி, ஃப்ரம் கேந்திரிய வித்யாலயா, ஐஐடி சென்னை. என்னோட ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் ஜான்சி ராணி. டீம் டூ. மை நேம் இஸ் சேஷ், ஐ ஆம் ஸ்டடிங் ஃப்ரம் த வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பொன்னேரி, அண்ட் மை ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மை நேம் இஸ் நிஷித்து, அண்ட் ஐ ஆம் ஸ்டடிங் இன் த ஸ்கூல் ஆஃப் த வேலம்மாள் த இன்டர்நேஷனல் ஸ்கூல் பொன்னேரி, அண்ட் மை ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். டீம் த்ரீ, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஐ எம் கிருஷா, ஐ எம் ஃப்ரம் ஆல்ஃபா ஸ்கூல் போரூர். மை ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் சுபாஷ் சந்திர போஸ். ஐ எம் சிவசங்கரி ஃப்ரம் ஆல்ஃபா ஸ்கூல் போரூர், அண்ட் மை ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் மகாத்மா காந்தி. இந்த எபிசோடில் நம்ம ஆட போகிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்கள் சாய்ஸ். ஓகே, இந்த ரவுண்டோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ நாலு டாபிக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ 1, 2, 3 ஒரு செட் க்வெஸ்சன்ஸ் வரும், 3, 2, 1 ஒரு க்வெஸ்சன் வரும், டைரக்ட் க்வெஸ்சன், நோ பாஸ். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற டாப்பிக்கில் ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவீங்க, அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, 1, 2, 3, அது 50 பாயிண்டர். தப்பாக சொன்னீங்கன்னா நோ நெகட்டிவ்ஸ். 3, 2, 1 வருதுல்ல, அந்த இதுமே அதே மாதிரி வேறு டாபிக் செலக்ட் பண்ணிக்கலாம், அதே டாபிக் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வந்தீங்கன்னா அந்த 3, 2, 1 ஆர்டரில் இருக்கிற ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் 100 பாயிண்ட்ஸ், ஆனால் தப்பாக சொன்னீங்கன்னா -20. ஸோ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்று ஆன்சர் பண்ணலாம் ஆர் ஆன்சர் பண்ணாமல் விடலாம். ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா நோ நெகட்டிவ்ஸ். கிளியர்? இந்த மீன் டைம் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ரவுண்டில் லைஃப் லைன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, கிளியர்? ஸோ உங்கள் சாய்ஸ் எதர் டு ஆன்சர் ஆர் நாட் டு ஆன்சர். ஆன்சர் பண்ணணுன்னா நீங்கள் லைஃப் லைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? பாயிண்ட்ஸ்லாம் கிளியரா? ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டு டீம் ஒன், உங்கள் சாய்ஸ். எந்த டாபிக் சூஸ் பண்ண போகிறீங்க? நாலு டாபிக் இப்போ ஸ்க்ரீனில் வரும், எந்த டாபிக் சூஸ் பண்ண போகிறீங்க? ஸ்போர்ட்ஸ், ஃப்ரீடம், சினிமா, சென்னை. ஃப்ரீடம். ஃப்ரீடம், 50 பாயிண்டர் ஆன் த ஸ்க்ரீன். ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மான்யூமெண்ட், ஏ ஷேப்பில் இருக்கா? ஓகே, இட் சிம்பலைசஸ் டூ ஹேண்ட்ஸ்.
in order to protect it from sea coast weather. So, idu endha mari area la irukkunradhu neenga guess pannalam. This memorial was inaugurated on 30th January 2019, the death anniversary of Mahatma Gandhi. Name this monument. Enna monument and the photo la irukku? மீட்டர் மான்யூமெண்ட், ஏ ஷேப்ல இருக்கு. எதுக்காக கட்டினாங்க, எதை நினைவூட்டுறதுக்காக இந்த மான்யூமெண்ட் கட்டினாங்க? லைஃப் லைன் போறீங்களா இல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. கெஸ் எடுக்கிறீங்களா? நோ நெகட்டிவ்ஸ். கெஸ் பண்றேன். யா, லைக் கெஸ் பண்ணா நெகட்டிவ். எஸ் பர் நெகட்டிவ் கிடையாது. இந்த செட்ல நெகட்டிவ் கிடையாது. 1 2 3 ல நெகட்டிவ் கிடையாது. 3 2 1 வரும்போது நெகட்டிவ். சாபமதி ஆஸ்ரம். அது ஆஸ்ரமா மெமோரியலா? மெமோரியல். ஓகே, எதுக்கான மெமோரியல்? அவர் நினைவு யாருக்கு? காந்தி. காந்திஜிக்கா? இல்ல, காந்தின்றத குடுத்துட்டேன்னு வேற என்ன இருக்கு? ஓகே, தென் தெரியல. ஓகே, தெரியல. தெரியலன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கீங்க. 0 பாயிண்ட்ஸ். என்னவா இருக்கும்? சீ கோஸ்ட், காந்தி. சீ கோஸ்ட்ல என்ன 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 இருக்கும்? உப்பு காத்து அடிக்கும். சீ கோஸ்ட்ல என்ன காத்து வரும்? உப்பு காத்து அடிக்கும். தாண்டி. தாண்டி. தாண்டி இஸ் தி ஆன்சர். தாண்டி சத்யாகிரகா, சால்ட் சத்யாகிரகா. அது அதோட மான்யூமெண்ட் தான் இது. ஓகே. சோ ஃபுல் பாயிண்ட்ஸ் டு மீ. தேங்க் யூ. சோ தட் இஸ் தி மான்யூமெண்ட் ஃபார் நேஷனல் சால்ட் சத்யாகிரகா. ஓகே. ஓகே. டீம் 2. சார் பாத்தீங்களா? ரெடியா இருக்கு இப்போ. ஓகே. உங்களுக்கான டாபிக்ஸ் ஆன் தி ஸ்கிரீன். ஸ்போர்ட்ஸ், சினிமா, சென்னை. எந்த டாபிக் எடுக்கறீங்க? எஸ் சார். டாஸ் போடணுமா? சென்னை. சென்னை. சென்னையில இருந்து 50 பாயிண்டர் ஆன் தி ஸ்கிரீன். இவங்க எல்லாம் எங்க சேர்ந்து இருப்பாங்க சார்? கனெக்ட். யார் யாருன்னு சொல்லுங்க. யார் யார்? கனெக்ட். கனெக்ட் தான் எனக்கு ஆன்சர் வேணும். தியானா, யார் யார் தெரியுமா? யார்? பாரதியார், மகாத்மா காந்தி, திருவள்ளுவர், காமராஜர், ஔவையார். ஓகே. இவங்களுக்கு என்ன கனெக்ஷன், எங்க சேர்ந்து இருப்பாங்க? என்ன டாபிக் எடுத்தீங்க? சென்னை. ஓகே. சென்னையில இவங்க எல்லாரையும் என்ன கனெக்ட்? வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் பாரதியார் பார்த்துருக்கீங்களா? திருவள்ளுவர். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். பார்த்திருக்கீங்களா இவங்களெல்லாம்? எஸ் சார், மெரினா பீச். சேர்ந்து இருப்பாங்க. ஐ வாஸ் கெஸ்ஸிங் தட் மெரினா பீச், பட் ஆனால் சொல்லலை. கெஸ் பண்ண. ஈஸி தானே? எஸ் சார், ஈஸி தான். அதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். டீம் 3 ரெடி? உங்களுக்கான டாபிக் 2 இருக்கும். ஓகே. இந்த 2 டாப்பிக்கில் எதை சூஸ் பண்ணுறீங்க ஆன் த ஸ்க்ரீன் நவ்? ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா. ஸ்போர்ட்ஸ், சினிமா. ஸ்போர்ட்ஸ், சினிமா. ஸ்போர்ட்ஸ், சினிமா. ஐ டோன்ட் நோ. யா, சினிமா. சினிமா பார்ப்பீங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் தெரியாதா? ஸ்போர்ட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. சினிமா 50 பாயிண்டர் ஆன் த ஸ்க்ரீன். ஒரு ஆளை பற்றி கேட்குறோம். ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி டு ப்ரொடியூஸ் த டப்டு ஃபிலிம். He introduced playback singing in the film industry, Tamil film industry. Identify this person who is among the very few Indian film producers to feature in the Indian stamp. So, moonu trivia irukku. Dubbed film, playback singing, idu rendathiyum introduce pannavar Tamil industry nu solitan. So, and the famous producer or production house, neenga edhu sonnalum okay. 5 4 3 2. லைஃப் லைன். வேணாம், 50 பாயிண்ட்லாம் வேஸ்ட் பண்ணலாம். வேஸ்ட் பண்ணுறது 100 பாயிண்ட்டில் தான் வேஸ்ட் பண்ணோம். டைம் அப். ஸோ என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஆர்கே சௌத்ரி.
ஆர்கே சௌத்ரி. ஆர்கே சௌத்ரி, ஆர்பி சௌத்ரியா? ஆர்பி சௌத்ரி. ஆர்பி சௌத்ரி. சரி, ஹரிஷ்சந்திரா படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? எஸ் சார். எப்போ? மிட் 19th ஐ திங்க் ஸோ. மிட் 19th செஞ்சுரினா 1920லேருந்து 1980 வரைக்கும் இருக்குவா? யா சார். சரி ஓகே. ஆன்சர் ஏவிஎம். ஏவிஎம் ஆப்வியஸ், ஏவி மையப்ப செட்டியார் அவர் தான் வந்து அந்த ப்ளேபேக் சீன். ஓகே, ஃபஸ்ட் செட் முடிஞ்சு போச்சு. செகண்ட் செட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3, உங்களுக்கு இப்போ 4 டாபிக் இருக்கும். ஸோ 4 டாபிக் ஸ்க்ரீனில் வரப்போது இப்போ 100 பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், லைஃப் லைன் எடுக்கலாம், ஒரு ஆன்சர் பண்ணாமல் சாய்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு நெகட்டிவ் வேண்டாம், ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, 4 டாபிக்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸ்போர்ட்ஸ், ஃப்ரீடம், சினிமா, சென்னை. ஃப்ரீடம். ஃப்ரீடம். ஃப்ரீடம் 100 பாயிண்டர் ஆன் த ஸ்க்ரீன் நவ். ஃப்ரீடம், அ குவாலிஃபைட் எஜுகேஷனிஸ்ட், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பர்சியூ எக்கனாமிக்ஸ் டாக்டரேட் அப்ராட். த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற புக் அவர் எழுதினார். அண்ட் இட் லைட் த கைட்லைன்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஆர்பிஐ இன் 1923. ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்கனாமிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் யார்? ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிட்டேன், எக்கனாமிஸ்ட் சொல்லிட்டேன், எஜுகேஷனிஸ்ட் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பர்சியூ எக்கனாமிக்ஸ் டாக்டரேட். க்ளூ, லைஃப் லைன். தெரியாது, ஆன்சர் பண்ணல, என்ன எடுத்துக்கிறது? 5, 4, 3. ஆன்சர் பண்ணுறீங்களா, லைஃப் லைன் போகிறீங்களா? ஆன்சர் பண்ணல. பண்ணலையா? லைஃப் லைனே வேணாமா? ஏன்? 100 பாயிண்ட்ஸ் இல்லை, தப்பாக சொன்னீங்கன்னா -20, பட் 100 பாயிண்ட்ஸ் இல்லை. சரி, ஆன்சர் பண்ணலை. டீம் ஒன், டீம் டூ. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இஸ் த ரைட் ஆன்சர். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அதை சொல்லலை, உங்களோட க்வெஸ்சன் இது கிடையாது, உங்களோட ஆன்சர் இது கிடையாது, அதனால் எனக்கு தான் ஃபுல் பாயிண்ட்ஸ். டீம் டூ, நீங்கள் ரெடியா? எஸ் சார். டீம் த்ரீ, உங்களுக்கு போன க்வெஸ்சனுக்கு நோ மார்க்ஸ், நோ நெகட்டிவ்ஸ். தேங்க்ஃபுல்லி உங்களுக்கான டாபிக்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் மூணு இருக்கும், எந்த டாபிக் சூஸ் பண்ணுறீங்க? சென்னை சார். சென்னை, ஷூர்? எஸ் சார். ஓகே, சென்னையில் 100 பாயிண்டர் போகிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஆன்சர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், லைஃப் லைன் எடுத்துக்கலாம். மூணு சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே சார். ஓகே, ஓகே சார். சென்னை 100 பாயிண்டர் ஆன் த ஸ்க்ரீன். திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பில்ட் பை ஜார்ஜ் ஹார்டின்ஜ் இன் காத்திக் ரிவைவல் ஸ்டைல். தென் அடிஷ்னல் மாடிஃபிகேஷன் வாஸ் மேட் ஃபார் அ டவர் அண்ட் ஃபியூ அதர் சேஞ்சஸ் வேர் மேட் பை ராபர்ட் கிறிசாம் இன் 1900. வாட் ஸ்ட்ரக்சர் ஆர் வி டாக்கிங் அபவுட்? லைஃப் லைன் போகிறீங்களா? இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் பண்ண முடியாது, இப்போ 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் லைஃப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் பண்ணலன்னு கூட சொல்லிக்கிறேன். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஓகே, எதை வச்சு சொல்கிறீங்க? ஜார்ஜ் ஹார்டிங். ஓகே, என்ன பண்ணார் ஜார்ஜ் ஹார்டிங்? சீம்ஸ் டு பி சேம். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு. சரி, அந்த சேஞ்சஸ் பற்றி ஒன்று சொல்லியிருக்கோமே, ஃபார் அ டவர், என்ன டவர் இருக்குது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில்? டவர் பார்த்துருக்கீங்களா? டவர் என்னது கோச், என்ன க்ளூ கொடுத்துருப்பீங்க கோச் அதுக்கு? இட் ப்ராபப்ளி ஹேஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேம்ஸ் இன் இந்தியா. சென்னை சென்ட்ரல். சென்னை சென்ட்ரல் இஸ் த ரைட் ஆன்சர். சென்னை சென்ட்ரல் இஸ் த ரைட் ஆன்சர். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் முதல் அட்டெம்ப்டில் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுன்னு சொன்னதுனால -20. இட்ஸ் ஓகே, நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. டீம் ஒன், அவங்க மைனஸை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்களா இல்லையா, எந்த டாபிக் எடுக்க போகிறீங்கன்னு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாபிக்ஸ் ஆன் த ஸ்க்ரீன், ஸ்போர்ட்ஸ், சினிமா. ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஏன் அவங்க சினிமா எடுத்தாங்க போனது இதே மாதிரி இருந்த போது அப்படின்றதுனாலயா அவங்களுக்கு தெரில ராசிப்படி இதான் எடுக்கணும் அப்படின்னு? ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஓகே, க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ திஸ் அவார்ட் இஸ் ஃபார்மர்லி நோன் ஆஸ் நேஷனல் அட்வென்ச்சர் அவார்ட்ஸ், விச் இஸ் த ஹையஸ்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆனர் இன் இண்டியா. த ஃபர்ஸ்ட் அவார்ட் வாஸ் கிவன் அவுட் இன் 1994 அண்ட் ஹேஸ் த ஈக்குவலண்ட் ஸ்டேட்டஸ் to Arjuna Awards. These awards are now presented in the memory of whom? கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோ தான் க்ளூ.
ஸோ ஆன்சர் பண்ணுறீங்களா? பண்ணலையா? லைஃப் லைன் ஆன்சர் பண்ணுறோம். லைஃப் லைனோட பண்ணுறீங்களா? லைஃப் லைன் இல்லாமல் இல்லாமல் பண்ணுறோம். ஓகே. யா மெமரி ஆஃப் ஹூம் ஐ வாண்ட் அ பர்சன். யார் தெரிஞ்ச சொல்லு. யார்? 5 4 சொல்லு. தயான்சந்த். தயான்சந்த் கையில் அது என்ன ஹாக்கி ஸ்டிக்கா? நிறைய ஸ்கூல் பேக் மாட்டியிருக்காரு. அட்வென்ச்சர் அவார்ட். ஓகே, கெஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அட்வென்ச்சர் அவார்ட் யாராக இருந்திருப்பாங்க? என்ன 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 பண்ணுறாரு அவர்? ஏதோ ஏறுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆ, மவுண்ட் கிளைம்பிங். யார் ரொம்ப ஃபேமஸ்? டென்சிங் நார்கே. எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தவர் டென்சிங் நார்கே. ஸோ இந்த ரவுண்டில் திருப்பி எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. டென்சிங் நார்கே இஸ் ஆன்சர். ஸோ யூ கிட்ட -20 அகைன். தப்பான கெஸ். ஸோ 100ல் -20. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அட் த எண்ட் ஆஃப் ரவுண்ட் 1 ஸ்கோர்ஸ் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கோர் லைன். கேந்திரிய வித்யாலயா ஐஐடி -20. வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் -20. ஆல்ஃபா ஸ்கூல் போரூர் 0. தட் இஸ் எண்ட் ஆஃப் ரவுண்ட் 1 ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ். ரவுண்ட் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் டு ரவுண்ட் 2 ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ். இந்த ரவுண்டோட பேர் உண்மையும் பொய்யும். ஓகே, இந்த ரவுண்டோட ஃபார்மேட் சொல்லிடுறேன். 3 ஸ்டேட்மெண்ட் வரும். 3 ஸ்டேட்மெண்ட்டில் 1 ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஏன் தப்பு, இது ரெண்டுத்தையுமே சொல்லணும். எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஏன் ஒய் அந்த ரீசனிங்க்கு 50 பாயிண்ட்ஸ். கிளியர்? ஸோ ஒரு ஒரு க்வெஸ்சன் தான் இருக்கும், டைரக்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகே, ரெடி? ரெடி. ஓகே, வி வில் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் ரவுண்ட் 2, உண்மையும் பொய்யும். ஆன் த ஸ்க்ரீன் ஃபார் டீம் 1. குவிட் இந்தியா மூமெண்ட் வாஸ் லான்ச்டு பை மகாத்மா காந்தி ஆன் 8th August 1942 அட் த பாம்பே செஷன் ஆஃப் AICC. செகண்ட், த மெயின் ரீசன் ஃபார் த குவிட் இந்தியா மூமெண்ட் டு பிகின் வாஸ் பிகாஸ் Britishers were planning to drag the country into World War II without consent to fight on behalf of the United Kingdom. Okay. The slogan Vande Mataram was delivered by Mahatma Gandhi after a meeting of AICC held on 7th August 1942. மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? B. B. ஏன் தப்பு? Because the thing is, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல தான் பிரிட்டிஷ் வேர் லைக் எல்லாரையும் வந்து எல்லா வில்லேஜஸில் வந்து தி வர் காலிங் தெம் சோல்ஜராக சப்ளை சர்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் வேர்ல்ட் வார் டூ இட் டிட் ஹேப்பன் ஆக்சுவலி. இட் டிட் ஹேப்பனா? இட் ஐ மீன் இந்த இன் திஸ் பீரியட் ஆக்சுவலி. எப்போ நடந்தது வேர்ல்ட் வார் டூ? நம்மளுக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. சரி, 1942 வந்து இது வேர்ல்ட் வார் டூ டைம் என்ன? எப்போ நடந்தது? வேர்ல்ட் வார் டூ எந்த பீரியடில் நடந்தது? 1939 to 1945. சரியா? ஓகே, டைம் லைன் மேட்ச் ஆகுதா? ஆமாம். ஸோ 0 பாயிண்ட்ஸ். ஸோ வாட் வுட் பி யுவர் செகண்ட் கெஸ்? குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஒரு ஸ்லோகன் ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் இண்டியஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா, என்னது? டூ ஆர் டை. ஆர் டை வந்தே மாத்திரம் இல்லை. எஸ் சார், இட் வாஸ் பை காந்திஜி. யா, டூ ஆர் டை. Sir, can I say a guess about Vande Mataram? B tappu, yana Vande Mataram was given by Bankim Chandra Chatterjee. It was not given by Mahatma Gandhi. That is the answer. Vande Mataram was not the statement. Do or die was the slogan. Okay, this is the format of this particular round. Yes, sir. Clear? So, you don't open your account still? Do we have a point, sir? You don't have a point. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு. சந்தோஷமாக தரேன். ஸோ டீம் 2, உங்களோட டைரக்ட் க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன். சோலா எம்பையர் வாஸ் ஃபவுண்டட் பை விஜயாலயா. ஹி டுக் ஓவர் த டாஞ்சூர் கிங்டம் இன் த 8th century அண்ட் லெட் டு த ரைஸ் ஆஃப் மைட்டி சோலாஸ் பை டிஃபீட்டிங் த பல்லவாஸ். ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, அரியலூர் வாஸ் ஹென்ஸ் மேட் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் எமினென்ட் சோழா எம்பையர்.
Statement 3, Rajendra Chola was the first to venture to the banks of Ganges and was popularly called Victor of the Gang. Gangai Konda Solan Abhina. Yes. Sir. Avara sonnanga abhin solranga. Indha moon statement la edhu thappu? Yen? ஏதாவது ஒன்று ஷியூராக இருக்கீங்களா? ஒன்று தப்பு தான் இல்லை ஒன்று கரெக்டு, மீதி ரெண்டுக்குள்ளே டவுட் இருக்கா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு? சென்னை கரெக்டு. சென்னையா? சி ஆப்ஷன். ஓகே, சி ஃபார் சென்னை அப்படி. ஓகே, ஆ சி கரெக்டு. பாம்பேவும் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். பி ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஐ திங்க் ஸோ. ஓகே, பி ஃபார் பாம்பேவும் கரெக்டு தான். ஏ குட் பி இன்வேலிட் சார். ஏ ஏ குட் பி இன்வேலிட். ஏன் இன்வேலிட்? பிகாஸ் இன் அரியலூரில் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆர்கியாலஜிஸ்டில் சோழருங்க இருந்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. சரி, இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக தப்பு உங்களுக்கு? ஏ ஏ ஏ ரீசன் எந்த பார்ட் தப்பாக இருக்கும்? மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பல்லவாசு தோக்கடிச்சது தப்பா, 8th செஞ்சுரி தப்பா, விஜயாலயா தப்பா? ஆன்சர் ஏ. ஸோ தட் இஸ் த ராங் ஆன்சர். சரி, ஏன் ராங் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் கேபிட்டல் ஆஃப் த சோலா எம்பையர் எது? டி ஃபார் தஞ்சாவூர். டி ஃபார் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் தான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த சோலா எம்பையர். அதனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, அதுக்கான ரீசன் அதுதான். ஓகே, அது ரிலேட்டிவ்லி ஈஸின்னு நினச்சேன். சோலானா ஃபஸ்ட்டு கிங், ஃபஸ்ட்டு கேபிட்டல் தஞ்சாவூர் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். அரியலூர் எல்லாமே அவங்க ஆண்ட இடம்தான், ஆண்ட பிரதேசங்கள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அப்படின்னா தஞ்சாவூர். சரி, டீம் 3 ரெடியா உங்களுக்கான க்வெஸ்சன்? ஆன் த ஸ்க்ரீன், இன் 2010 த யூஎன் டிக்ளேர்ட் அக்டோபர் 15 டு பி வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே இன் த ஆனர் ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பி, கூகுள் பெய்ட் அ ஸ்பெஷல் ஹோமேஜ் டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பை டிஸ்பிளேயிங் அ பிளாக் ரிப்பன் ஆன் இட்ஸ் ஹோம் பேஜ் ஆஃப்டர் ஹிஸ் டிமைஸ். C, Dr. APJ Abdul Kalam used to play his veena in his leisure times. Identify the wrong statement and why. நீங்கள் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் ரெண்டு பேரையும் அப்படியே தாண்டி வந்தேன். ஃபைவ் ஃபோர் த்ரீ 2 1. ஏ பிஎஸ்சியா? சி. சி கெஸ் தானே? அப்துல் கலாம் மெமோரியல் போனீங்கன்னா அவரோட இமேஜே வீண வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கரெக்ட் ஃபேக்ட். பி இஸ் அ ஃபேக்ட். ஏ யா டீம் 2. October 15 is his birthday. It is not celebrated as World Children's Day. It is celebrated as World Students Day. Superb answer. Ana unga question ku neenga tharala. Okay, so no issues. So scores at the end of round 2, unmayum poyum, Kendriya Vidyalaya IIT Chennai -20, Velamal International School Ponneri -20, Alpha School Porur leading with 0. இந்த ரவுண்டுலையும் போன ரவுண்டு மாதிரி அவங்க க்வெஸ்சன் தவிர மற்ற எல்லார் க்வெஸ்சனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ரவுண்டு 3 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுவரை ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு 3rd ரவுண்ட் ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ். இந்த ரவுண்டோட பேர் எல்லாம் அவன் கையில் இருக்கு. என்ன பேர்? எல்லாம் அவன் கையில் இருக்கு. ஓகே, யார் கையில் இருக்குன்னா உங்கள் டீம்மேட் கையில் தான் இருக்கு. ஸோ இந்த ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு டீமுக்கும் 2 க்வெஸ்சன், 1 2 3 3 2 1 இந்த ஆர்டரில் வரும். க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் டீமோட ஸ்கோர் வில் பி டிசைடட் பை டார்ட். ஸோ யார் டார்ட் அடிக்கிறாங்களோ, அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து தராங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்கள் டீமுக்கு வரும். கிளியர்? ஸோ இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கேள்வி மட்டும் தான் கேட்பேன். ஆன்சர் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, டார்ட் நீங்கள் அடிக்க போகிறீங்க. ரெடி? ஸோ 1 2 3 3 2 1 வரும். தப்பாக சொன்னீங்கன்னா டார்ட்டுக்கான சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த ரவுண்டில் எல்லா டீமுமே லைஃப் லைன் வச்சுருக்கீங்க. நீங்கள் லைஃப் லைன் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகே,
Clear? Yes. Doubts? No? No. No. Okay. Polama, first question of round 3. Yella? Avangaila. Yella? Avangaila. Okay. First question to team 1. Unga direct question on the screen. Google made this doodle in 2013 to celebrate the 84th birth anniversary of which Indian? The image parunga. அது கூகுள் தான் அது. ஓகேவா, அது அதுக்கு மேலே டவுட் வேண்டாம். அது யாரோட பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது? லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா? இந்தியன். அதுலேயே பெரிய க்ளூ இருக்குது, அதுக்கு மேலே நான் தூத்தர முடியாது பெருசாக. பட் இவர் தருவர். ஸோ லைஃப் லைன் போகிறீங்களா? 5, 4, 3. Okay. Yes, okay. Lifeline, coach. This was after a very celebrated mathematician. Onga perla recent or padam kuda vandirundhathu. Very recently, starring Vidya Balan. Shakuntala Devi. Shakuntala Devi is the right answer. At last, first question correctly answered. Team 1, ungaloda dart ku neenga ready ah? Yeah. Unga teammate, please come. Neenga vandu dart adikkanum. Okay, team 1. அதான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸு, இதை ஏதாவது ஒன்று சொல்லணும். பார்த்து அடிச்சு சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது சொல்லணுமா? எனி திங் யூ வாண்ட் டு சே? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அவ்வளோ பெரிய டாட் போர்டு இருக்குது. ரெடி? ஓகே, ஆல் தி பெஸ்ட். கம் ஆன். 40 points. 20. டீம் 1 40 points கிடச்சிருக்காங்க. அதில் பாதி பாயிண்ட்ஸ் கோச்சுக்கு தந்துடுறீங்க. ஸோ இந்த குவெஸ்டனில் உங்களுக்கானது 20 points. ஓகே, டீம் 2, லைஃப் லைன் இருக்கு. ரெடியா? வேதிக் பெயிண்ட், ஆல்சோ கால்ட் காதி பிராகிருதிக் பெயிண்ட், இஸ் டெவலப் பை காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். திஸ் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி, நான் டாக்ஸிக் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட், மெர்குரி, குரோமியம் எக்ஸெட்ரா. வாட் பொல்யூஷன் ஃப்ரீ ஐட்டம் இஸ் யூஸ் டு மேக் திஸ் வேதிக் பெயிண்ட்? ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா காதி இந்தியா லோகோ, வேதிக் பெயிண்ட், எக்கோ ஃப்ரெண்ட்லி, பிளர்ட். இந்த பிளர்ரானது என்ன, எதுலேருந்து இந்த பெயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ ஸோ லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைனா வந்து அடுத்த க்வெஸ்சனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்த க்வெஸ்சனுக்கு யூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் சான்ஸ். ஆன்சரா லைஃப் லைனா? லைஃப் லைன். லைஃப் லைன். ஓகே, லைஃப் லைன். கோச், நீங்கள் லைஃப் லைன் கொடுக்கணும். என்ன க்ளூ தர போகிறீங்க இதுக்கு? ஸோ இந்த ஊர் பக்கத்தில் இப்போ கூட நிறைய வீட்டு வாசலில் அந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் கலந்து தெளித்து தொடச்சிட்டு அதற்கப்புறம் கோலம் போடுவாங்க. கவுடங்கு. ஷுவரா? ஆன்சர் மாற்றவும் முடியாது நினச்சிங்கன்னா. ஷுவர் சார். ஷுவர், கவுடங் இஸ் த ரைட் ஆன்சர். அற்புதம். ஸோ டீம்மேட் வாங்க, டார்ட் அடிங்க. ரெடியா டீம் 2? எஸ் சார். அடிப்பாரா? எவ்வளோ அடிப்பார்? 70 வச்சுருக்கேன். 70 வச்சுருக்கேன். 70 கெய்ம் பண்ணுறது. 100 கெய்ம் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். த்ரோ, கம் ஆன். 90. தாராளமாக 90 points எடுத்துகிட்டு 45 points கோச்சுக்கு கொடுக்குற மனசு இருக்கே, அதுதான் கடவுள். அடுத்து டீம் 3 ரெடியா? ஈஸியாக இருக்கா க்வெஸ்சன்ஸ்லாம்? ஓகே. ஸோ உங்களுக்கான டைரக்ட் க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜி டியூ டு ஹிஸ் நோட்டபிள் ரிசர்ச் ஆன் ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் இன் இண்டியா, அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ வெரி பைவட்டல் இன் செட்டிங் அப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1885. ஹூம் ஆர் வி டாக்கிங் அபவுட்? மல்டி ஃபெசரட் பர்சனாலிட்டி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜி டியூ டு ஹிஸ் research on study of birds. So yara patti pesrom, who is this person? So lifeline, molecule. Scoring la illaya? Lifeline. Lifeline ku poranga, coach kitta kekranga. Coach, or arpudhamana clue solunga, avanga answer panatom. Okay, ungalukku I'll give you 2 clues. Ivarude peru AOH இருக்கும்,
பேரோட இனிஷியல்ஸ் இனிஷியல்ஸ் அண்ட் நடு வார்த்தை இருக்கு இல்லையா இந்த ஓக்கன் எக்ஸ்பேன்ஷன் ஆக்டேவியன் இவரை ஹெர்மிட் ஆஃப் ஷிம்லான்னு சொல்லுவாங்க ஷிம்லாவோட சன்னியாசின்னு சொல்லுவாங்க யார் இவர் ஸோ அலான் ஆக்டேவியன் ஹியூம் இஸ் நாட் அன் இந்தியன் ஹீஸ் அண்ட் ரிட்டையர்ட் இங்கிலீஷ் சிவில் சர்வெண்ட் பட் தென் ஸ்டில் ஹீ ஸ்டார்டட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரில்லியன்ட் சூப்பர் ஸோ இந்த ட்ரிவியாவோட டார்ட் அடிக்க போகிறாங்க உங்கள் டீம் டீம் த்ரீ எவ்வளோ அடிப்பாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கமான் அடிங்க த்ரோ வெள்ள அடித்ததுனால 30 points ஓகே ஸோ 30 points வித் அ கோச் 15 points ஆகுது ஸோ கோச் கிட்ட 15 points கொடுத்துட்டு யூ டேக் 15 points ஸோ செகண்ட் செட் ஆரம்பிக்கலாமா உங்ககிட்டேருந்து ஓகே டீம் த்ரீ உங்களோட டைரக்ட் ஓகே ஆன் த ஸ்க்ரீன் ஸோ உங்களுக்கு இப்போ லைஃப் லைன் இல்லை ஸோ டைரக்ட் க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன் So this term is derived from two Sanskrit words which means story or a conversation or a traditional tale and performance or play rendu vaartha the dance symbolizes the eternal fight between good and evil Vasu Pisharodi and Mathur Govindam are famous performers of this dance form in the dance form id identify this dance form so rendu sanskrit word na tamil la sollala adha answer theriyuma ungalku lifeline kedaiyadhu so neenga dhaan solla 5 4 3 2 kathak avladana sure sure kathak தப்பு கதகளி ரெண்டு பார்ட்டு கதக் கதகளி கதக் வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் ஃபார்ம் ஒடிஷா ஸோ கதக் ஒடிஷாவோட டான்ஸ் ஃபார்ம் கதகளி தான் கேரளாவோட டான்ஸ் ஃபார்ம் இந்த வாசு பிஷரோடி மாத்தூர் கோவிந்தம் ஸோ இந்த பேரை பார்த்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி எலிமினேட் பண்ணியிருக்கணும் பட் இட்ஸ் ஓகே ராங் ஆன்சர் யூ கெட் 0 points டீம் டூ ரெடியா ஓகே உங்களுக்கான க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன் நவ் விச் ஐகானிக் ஸ்பாட் இன் சென்னை வாஸ் பிலீவ்ட் தட் த நேம் ஹாஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த உருது வேர்ட் மீனிங் 6 gardens ரொம்ப 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 ஃபேமஸ் ஏரியா சென்னையில் 6 gardens உருது ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஒரு மாதிரி ஆன்சர் லைஃப் லைன் இல்லை 5 4 3 2 1 ஆன்சர் தெரியலையா ஹிந்தி தெரியுமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க சேப்பாக் சேப்பாக் எப்படி சொல்றீங்க சிக்ஸ்னா ஹிந்தியில் சே ஆ park garden seems to be same okay bag abdina gardens hindi la so che bag dan che park ka che superb answer okay ready ah team 2 yes sir okay shoot woo 80 team 2 ku 80 points round 3 la bayangaram score pandringa inda round la thank you sir super team 1 இப்போ நீங்கள் கேட்சப் பண்ணும் ரெடியா உங்களுக்கான டைரக்ட் க்வெஸ்சன் ஆன் த ஸ்க்ரீன் நவ் நேம்ட் ஆஸ் யங் ரீடர்ஸ் லைப்ரரி திஸ் வாஸ் லான்ச்டு பை த வெஸ்ட் பெங்கால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன் கொல்கட்டா த மோட்டிவ் பிஹைண்ட் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் தட் ஒன் கேன் ரீட் புக்ஸ் வைல் ட்ராவலிங் வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் லைப்ரரி இதுதான் க்வெஸ்சன் அதில் ரொம்ப ஆப்வியஸ் க்ளூஸை நாங்கள் பிளர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸ் க்ளூஸ் பிக்சர்லேயே இருக்குது ஸோ உங்களுக்கு லைஃப் லைன் கிடையாது வாட் இஸ் யூனிக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான க்வெஸ்சன் வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் லைப்ரரி தண்ணியில இருக்கு அந்த லைப்ரரி சரி சோ தண்ணியில இருக்கு ஓகே சோ வாட் இஸ் யூனிக் சாரி தண்ணியில இருக்குனா தண்ணியில இருக்கு அதாவது லைப்ரரி இஸ் லைக் தி போட் ஐ திங்க் இட்ஸ்
So, it's a boat library. It's a boat library. That is the right answer. Yes. Okay, ready? Ready to shoot? Evlo adipanga? 90. 90? Yes. 100 solunga. So, neenga evlo adipinga? 100. Come on. All the best. Cheers. முதல் ரெண்டு ரவுண்டு டல்லுக்கு அப்புறம் இந்த ரவுண்டு தான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. அடுத்த ரவுண்டில் 500 பாயிண்ட் அப் ஃபார் கிராப்ஸ், 500 பாயிண்ட்ஸ் அப் ஃபார் கிராப்ஸ். ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் எல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஓட ஸ்கோர்ஸ், கேந்திரிய வித்யாலயா ஐஐடி சென்னை 70 பாயிண்ட்ஸ், டீம் 2 வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் பொன்னேரி 105 பாயிண்ட்ஸ், டீம் 3 ஆல்ஃபா ஸ்கூல் போரூர் 15 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த ரவுண்ட் பிகர் ப்ரைஸஸ், பிகர் ரிவார்ட்ஸ். ஆனால் அடுத்த ரவுண்ட் முடிவில் ஒரு டீம் எலிமினேட் ஆகும். ஓகே, மீதி ரெண்டு டீம் வில் குவாலிஃபை டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். தட் இஸ் த எண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ், சல்யூட்டிங் இந்தியா அட் 75. அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு ரவுண்ட் 4 ஆஃப் இந்தியா அட் 75 குவிஸ், சல்யூட்டிங் இந்தியா அட் 75. இந்த ரவுண்டோட பேர் டக்கு டக்குன்னு சொல்லணும். டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா? Yes sir. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் ஒரு பஸர் ரவுண்ட். ஸோ பஸர், யார் ஃபஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்ஸு. கரெக்டாக சொன்னீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், 10 க்வெஸ்சன் இருக்குது, 500 பாயிண்ட்ஸ். ரெடியா? Yes sir. ஸோ ஆன் தி பஸர், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் ரவுண்ட் 4, டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆன் யுவர் ஸ்க்ரீன் நவ். இந்தி மகாபாரதா, ஹூ இஸ் த ஒன்லி சிஸ்டர் டு பி பார்ன் வித் 100 கௌரவா பிரதர்ஸ், 100 கௌரவர்களோட பிறந்த ஒரே தங்கை யார்? ஃபைவ், ஃபோர், 3, 2, 1, பாஸ். துஷ்சலா. 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 ஓகே, ஸோ துரியோதனா துச்சாதனா அந்த லைன் டி, துஷ்சலா. துஷ்சலா பே ஆன்சியாக வச்சுருக்காங்க. அடுத்து க்வெஸ்சன் 2, ரெடியா? பஸர் ரீசெட் ரெடி? ஓகே, க்வெஸ்சன் 2 ஆன் த ஸ்க்ரீன். த வேர்ட் டிரான்ஸ்லேட்ஸ் டு கூல் லிவர் இன் த ஹிந்தி லாங்குவேஜ். திஸ் டெசர்ட் வாஸ் ப்ராட் ஃப்ரம் டர்க்கி டு சவுத் இண்டியா த்ரூ முஸ்லிம் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென் who worked on the Mughal architecture. Identify the drink that cools down your heart. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ட்ரிங்க். டீம் 1, ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா? மதுரைன்றதான் சொன்னீங்களா, அங்கே கூல் லிவர்னால சொன்னீங்களா? தண்டா நா கூல், தண்டா மட்டும் கூல். ஸோ மதுரைனால ஜிகர் தண்டா. சூப்பர் ஆன்சர், 50 பாயிண்ட்ஸ். ஸோ ரெடி நவ், இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, 8 க்வெஸ்சன் தான் இருக்குது. ரெடி? அடுத்த க்வெஸ்சன் போடலாமா? ஆன் த ஸ்க்ரீன் நவ், லைஜர் இஸ் அன் அப்கமிங் இண்டியன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் விச் பாக்ஸர், ஃபேமஸ் பாக்ஸர், வெரி வெரி ஃபேமஸ் பாக்ஸர் இஸ் செட் டு பிளே அ ஹியூஜ் ரோல் இன் திஸ் ஃபிலிம். விஜய் தேவர்கொண்டா நடிக்கிறாரு. ஸோ இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாக்ஸர், ரொம்ப ஃபேமஸ் பாக்ஸர் இஸ் செட் டு பிளே அ ஹியூஜ் ரோல் இன் திஸ் ஃபிலிம். யார் அவர்? அடிக்கடி காதை கடிப்பாருன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கார் அவர். டீம் 2, முகமது அலி. முகமது அலி எனக்குப்பா காதை கடிச்சிருக்காரு. பாக்ஸர், பாக்ஸர் மைக் டைசன் இஸ் த ரைட் ஆன்சர். வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் ரவுண்ட் 4. டக்கு டக்குன்னு சொல்லணும் ஆன் யுவர் ஸ்க்ரீன் நவ், ஹூஸ் பர்த்டே செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷனல் யூனிட்டி டே ஆர் ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் இன் இண்டியா? டீம் 3, சுவாமி விவேகானந்தா. Unfortunately, wrong answer. தவறான விடை. டீம் 2, பாயிண்ட்ஸ் கிடையாது. சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சுவாமி விவேகானந்தா இல்லை, நேஷனல் யூனிட்டி டே. சுவாமி விவேகானந்தா பர்த்டே செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷனல் யங்ஸ்டர்ஸ் டே அண்ட் இட் இஸ் ஆன் 12 ஜான்வரி. சூப்பர் ஆன்சர் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் பஸ் பண்ணியிருந்தா உனக்கு 50 பாயிண்ட் வந்துருக்கும். ஓகே, buzzer is it ready? Yes sir. Okay, next question on the screen now. India
Kingdom of the Tiger is a 2002 IMAX documentary based on writings of a British naturalist and hunter. Ippa the most critical clue. Who lends his name to a wildlife sanctuary in India? Name him. Wildlife sanctuary pere. British hunter. Or foreign name aru. Okay. North India larku. Dash National Park nu solvanga. Dash dash National Park. So tiger, man hunting tigers pathi avar book la ezhudirukkaru. 5 4 3 2 1. Jim Corbett National Park kudin kelvipattirupinga, and the documentary is based on writings of Jim Corbett. Adutha question on the screen now. Romba interesting ana or etymology question. Word of origin, which English word derives from the Hindi word for champi or champo, which means to press? Okay, kittatta na answer solliten. So to press, champi or champo. Team 2, champion solringa. To press romba romba close. Shampoo. Squeeze. Champion thavarana badhil shampoo. Kittatta solten champo na issue mutum dhaan solla sollindana adhu answer a irukku. இன்னும் நாலு க்வெஸ்சன் தான் இருக்குது. ஓகே, இன் 2020 விச் இண்டியன் ஸ்போர்ட்ஸ் ஐகான் லான்ச்ட் அண்ட் ஆன்லைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நேம்டு சுசித்ரா ஃபிட் கிட் ஃபார் சில்ட்ரன்? ஓகே, சுசித்ரா ஃபிட் கிட். ஸோ ஒரு உமன் ஸ்போர்ட்ஸ் பர்சன், பேட்மிண்டன் பிளேயர். டீம் 2, சைனா நேவால். இல்லை, பிவி சிந்து தான் ரைட் ஆன்சர். So, okay, இன்னும் த்ரீ க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. ஆன் யுவர் ஸ்க்ரீன் நவ், விச் சேக்ரெட் சைட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ மவுண்ட் ஆஃப் குக்ட் கிரெயின்ஸ் அண்ட் வர்ஷிப் பை ஹிந்து டிவோட்டீஸ் டியூரிங் த அன்னகூட் ஃபெஸ்டிவல்? டீம் 2, பொங்கல். அன்னகூட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது தான் இதில். இது வந்து ஒரு ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையை தூக்கினது அப்படின்ற இன்சிடெண்ட் எந்த இதில் வரும்? கிருஷ்ணா லிஃப்டிங் த கோவர்தன் ஹில். ஸோ கோவர்தன் ஹில் இஸ் த சீக்ரெட் சைட். பொங்கல் இஸ் நாட் அ சைட். சரியா? ஸோ அதனால் ராங் ஆன்சர். டீம்ஸ், உங்கள் ஸ்கோர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பி ரெடி. ஆன் த ஸ்க்ரீன், விச் ஃபார்மர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கேவ் த ஸ்லோகன் ஜெய் ஜவான் ஜெய் கிசான்? ஹீ ஷேர்ஸ் இஸ் பர்த்டே வித் மகாத்மா காந்தி. So, former Indian PM. So, the first name Yella Aramiko. 5, 4, 3. Team 2? Lala Lajpat Rai. Former Indian Prime Minister, na sollin irukken. Lala Lajpat Rai. Avar eppa PM anaru? Yel Gopalakrishnan. Yel Gopalakrishnan. Friend perla solla kudadu, seriya? Lal Bahadur Shastri. Okay, Lal Bahadur Shastri is the answer. Last question, final question of round 4. Takku takku nu sollanum, takku takku nu right ah solunga. Last question of this episode, which was the first Indian city to have a metro rail system in 1984? Team 2, Kolkata. Kolkata is the right answer. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க, கொல்கட்டா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டியன் சிட்டி டு ஹாவ் அ மெட்ரோ ரயில் சிஸ்டம். ஓகே, ஆஸ் ஏர்லி ஆஸ் 1984. ஸோ இந்த ரவுண்டு முடிவில் நம்ம ஸ்கோர்ஸ் பார்ப்போமா? இந்த ரவுண்டு முடிவில் ஸ்கோர்ஸ் ரெடியா? எஸ் சார். டீம் 1, கேந்திரிய வித்யாலயா ஐஐடி 50 points. இந்த ரவுண்டில் டீம் 2, வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் பொன்னேரி 50 points. இந்த ரவுண்டில் ஆல்ஃபா ஸ்கூல் போரூர் 0 points. ஸோ ஃபைனலாக இந்த எபிசோடில் குவாலிஃபை ஆக போகிற டீம்ஸ் எதுன்னு பார்க்குறதுக்கு க்யூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் பார்க்கணும், டோட்டல் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ கேந்திரிய வித்யாலயா ஐஐடி சென்னை 120, வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் பொன்னேரி 155, ஆல்ஃபா ஸ்கூல் போரூர் 15. ஸோ
இந்த ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற ரெண்டு டீம்ஸ் கேந்திரிய வித்யாலயா ஐஐடி அண்ட் வேலமால் இன்டர்நேஷ்னல் பொன்னேரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ஃபா ஸ்கூல் போரூர் இந்த ரவுண்டில் எலிமினேட் ஆகிறாங்க. அடுத்த எபிசோடில் வேறு மூணு டீமோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆர்ட் 75 டீம் அண்ட் ஸ்ரவன். Thank you.